பரம்பரை பரம்பரையா உன்னை பூஜிக்கிற குடும்பம் இது. எனக்கு அப்புறம் உன்னை பூஜிக்க யாருன்னு தெரியலையா ராமா? நாள் தள்ளி இருக்கு, 60 நாள் ஆயிடுத்து. பழிச்சுடுத்து, அவர் சொன்னது பழிச்சுடுத்து. தியாகராஜரோட அனுகிரகத்தினால பிறக்க போற இந்த குழந்தைக்கு தியாகராஜன்னே பேர் வைக்கலாமா? தியாகராஜா சுயமா உன் நாக்குல இருந்து முதல் முறையா ஒரு பாட்டு வந்திருக்கு. சா சாரி ரே க க ம ம ப ப த த நி நி ச ச சா சா நி நி த த ப ப ம ம க க ரி ரி ச ச தோ ரே கு ந. எப்ப நீ ராமநாமம் சொல்லி அது 100 கோடியை எட்டுறதோ அன்னைக்கு ஸ்ரீராமரே உன்னை வந்து பாப்பார், உனக்கு தரிசனம் கொடுப்பார். ஜப்பேசனுக்கும் தியாகோக்கும் மனஸ்தாபமா? எதுக்கா? காசுக்குத்தான். உஞ்சவிருத்திலேயே காலம் தள்ளுறது ரொம்ப ரொம்ப சிரமம். பணத்தோட அருமை தெரியுமாடா உனக்கு? அதை எப்படி சம்பாதிக்கிறதுனாவது தெரியுமா? ஊர் ஊரா போய் வீடு வீடா போய் வேப்பலைய அடிச்சு அடிச்சு கைவலி வந்ததுதான்டா மிச்சம். எனக்கு தான் சிஷ்யா இருக்காள். என்ன, அவ கிட்ட பணத்தை வாங்கடா முதல்ல. நான் பணத்துக்காக படைக்கப்பட்டவன் இல்லண்ணா. ஒண்ணு தியாகுவ வேலைக்கு போ சொல்லுங்க, இல்ல ஆத்த விட்டே போ சொல்லுங்க. பாகத்தை பிரிச்சு கொடுத்துறேன், உன் ஜாகையை பார்த்துட்டு கிளம்பு. ராமரை தூக்கிண்டு 3 பேரும் எங்க கிளம்பிட்டேன்? சனி பேந்துருத்தோனோ? அதான், அந்த கிரகம் சரியில்லை. இது கிரகம் இல்ல, அனுகிரகம். ராமன்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்தோட அனுகிரகம் இருக்கும்போது பாபத்துல இருக்கிற ஆகரத்தை கூட நிகரம் பண்ணிடுமே, அதுல நவக்கிரகம் என்ன பண்ணிடும்? பலமே ஸ்ரீராம. ஒரே கிரகத்தை தான் சொன்னேன், அதுக்கு நவகிரகம், அனுகிரகம், ஆகிரகம், நிகிரகம், திவ்ய மங்கள விக்கிரகம்னு எத்தனை கிரகத்தை சொல்லி மங்களம் பாடிட்டார். மனுஷாலே இல்லாம அநாதையாட்டம் இப்படி உட்கார்ந்துருக்கியப்பா. சீத்தம் மாயம் இவ்வளவு பேர் இருக்கிறத நானா அநாத? அப்பா, 100 கோடி ராமநாமா சொன்னா ராமர் பிரத்யக்ஷம் ஆவார்னு சொன்னேன், தாமசிக்காது ராமா. 100 கோடி ஆகிவிட்டது தியாகராஜா. யார் சொன்னது? பாலகனகமயசேல சுஜன பரிபால ஸ்ரீரமாலோல. இந்த அடியவன் கேட்கறதெல்லாம் சுத்த சாத்வீக பக்தி பிட்சை மட்டும்தான் ராமா. ஸ்ரீராமனை துதித்த நாவால் சரபோஜி ராஜனையும் துதிக்கட்டும். ஏ ராமனை துதிச்ச இந்த வாயால ஒரு நரண துதிக்க ஒத்துக்கொடா. உங்க ராஜா கிட்ட போய் சொல்லிடுங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. பிச்சை எடுத்து சாப்பிடுறதுதான் இவன் தலையெழுத்து. எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் பிச்சை. அச்சதிய வாங்கிக்கிறதுக்கு பேர் பிக்ஷை. பிக்ஷை எடுத்த மகான்களை மட்டும்தான் உலகம் கொண்டாடுறது. அந்த ராமர் விக்கிரகத்தை எடுத்து காவேரி ஆற்றுல கொண்டு போய் போட்டுற. காவேரி ஆற்று தண்ணீரில் இருக்கிறீ கண்ணு கொள்டி ஸ்ரீராமுனி நெடுக்கனுலரணிதம்பு ராமாயிட்டு தாக்க
ரகுவீர சுகுமார மோகேதரர் மாரார் அதீத ராமபக்தர் உங்களை காண வந்திருக்கார் உட்காருமா மாரார் தான் பாட போறார் சந்தன சர்ச்சித நீல கலேபர ஜெய் ஸ்ரீராம் எதுக்காக உங்களை மாதிரி மகான்களுக்கு நான் தலை வணங்குறேன் எந்தரோ மகா